ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் தனிஷா. வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பஃபெட். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு அவுட்டிங் பிளாக் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ரொம்ப நாள் ஆச்சு நாங்க வெளியே போகி. ஸோ பாப்பாவோட ஃபர்ஸ்ட் டே அவுட் தான். எங்க கிளம்புறோம்னு பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில இருக்க மெரினா பீச் தான். ஆக்சுவலி அது ஓபன் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு, பட் நான் இது வரைக்கும் நான் போல. பிகாஸ் அப்ப பிரெக்னெண்டா இருந்தோம், அதுக்கப்புறம் பாப்பா ரொம்ப குட்டியா இருந்தா. இன்னைக்கு வந்து ஃப்ரைடே, ஸோ என் ஹஸ்பண்டுக்கும் லீவ் அப்படின்றதுனால சரி இப்ப கூட்டமும் இருக்காது, சும்மா போய் அப்படியே இறங்கலாம் வேண்டாம், சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் போறோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சரி ஓகே, இதையும் ஒரு பிளாகா எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாலையில பாத்தீங்கன்னா, இந்த சைட்ல வந்து ஃபுல்லா கிராஃப்ட்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. இங்க பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த ரோட் ஃபுல்லாவே இந்த கிளே, இந்த டெரக்கோட்டா ஆர்ட் தான் இது எல்லாமே. பாண்டியில வந்து ரொம்ப ஃபேமஸான கலர்னா இந்த இந்த மாதிரி எல்லோ கலவு மாதிரி மஸ்டர்ட் கலர் இருக்கும்ல, இங்கதான் மேக்சிமம் இங்கதான் எல்லாரும் வந்து போட்டோ எடுத்துப்பாங்க. நம்ம பாண்டி மெரினா வந்தாச்சு. இங்க தெரியுதுல இந்த லைட் ஹவுஸ வந்து நீங்க யூ டர்ன் எடுத்து போனீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ரோட் போனீங்கன்னா வந்து பாண்டி மெரினா வந்துடும். இந்த சைட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கடல், இந்த சைடு ரோடு, அப்புறம் இந்த சைட்ல வந்து உங்களுக்கு அந்த கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்ஸ் அதெல்லாம் இங்க இருக்கும் பார்த்தா தெரியும். பட் இதுல ஒரு பெஸ்ட் பார்ட் வந்து இது மாதிரி ஒரு டிரைவ் போறது தான். பாண்டி மெரினாவில் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த பிளேசஸ்லாம் கொஞ்சம் கூட அக்சஸ் பண்ண முடியல, ஜஸ்ட்டு பார்த்துட்டே போயிட்டுருக்கோம். ஒரு பிளேஸில் வந்து நடக்க முடியும், அதுக்கு மட்டும்தான் நாங்கள் போகிறோம். இவருக்கு வந்து இது மாதிரி பீச் வந்து ரொம்ப பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் பீச்சுக்கு போகலாம், பீச்சுக்கு போகலாம் சொல்லிகிட்டே இருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மணல் ரோடு இருக்குது, அப்படியே நம்ம போக வேண்டியதுதான். ஆனா இதுல வந்து கொஞ்சம் டிரைவ் பண்றதுக்கு வந்து அந்த அளவுக்கு எப்படி இருக்கு? நீ என்னென்ன டிரைவ் பண்றீங்க சொல்லுங்க. கஷ்டமா தான் இருக்கு. இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்க வந்ததுக்கு ரீசனே இந்த ஹிமாலி பாப்பாக்காக தான். இது என்னன்னா நல்லா படுத்து தூங்கிட்டா, இப்ப என்ன பண்றதுன்னு எங்களுக்கே தெரியல. நீங்கள் வந்து வெஹிக்கிளை வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே தான் நடக்கிற மாதிரி இருக்கும். நடந்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் நம்ம ரீச் பண்ணிடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் வந்து ஒரு வாக்வே மாதிரி போட்டிருக்காங்க. இந்த சைடும் கடல், அந்த சைடும் கடல், நம்ம நடுவில் நடக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜாலியாக இருக்கடா, ஜாலியாக இருக்கடா, ஜாலியாக இருக்கா? இந்த ரோட் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்லேருந்து அந்த கடல் வரைக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளார நடக்கிற மாதிரி இருக்குது. இது என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதுன்னா, நம்ம கடலுக்குள்ளேயே போய் அப்படியே சுற்றி கடல் இருக்கிறத பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. ஜஸ்ட் இது ஒரு 1 டைம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. பயங்கர காற்று அடிச்சுது, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது இந்த லாக்டவுனில். கொஞ்ச நாளை டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை பார்க்குறோம். பாய். இப்போ வந்து நாங்கள் பீச்சுக்கெலாம் போயிட்டு கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், ஹிமானி வந்து 2 விஷயம் வந்து இல்லாமல் வரவே வரமாட்டான். ஒன்று வந்து டபுள், ஏன்னா இந்த ஸ்ட்ராபெரிலாம் போட்டிருக்கிறதுனால இது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் இது அப்படியே கையில் பிடிச்சிட்டு இருந்தால் தான் வருவாளே. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிளிகிளிப்பு, அது இல்லாமல் ஹிமானி எங்கேயுமே வெளில வரமாட்டான். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து நான் அவர்கிட்ட கேட்குறேன். பாபா, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. ஜஸ்ட் ஒரு லாக்டவுன்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டு.
என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். கடல் எப்பயுமே ரொம்ப அழகான ஒரு பிளேஸ் தான். ஸோ இது ரொம்ப காம் அண்ட் ரிலாக்ஸிங்காக இருந்தது அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது. மேபி ரெனோவேஷன் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் தனிஷா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.